ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஸ்டார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோவில் வந்து மார்னிங் சண்டே அதுமா வந்து வெனிலாவோட வைபோட இந்த மார்னிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெனிலாவை சுற்றி இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கிற நிறைய விஷயங்களை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண வந்திருக்கேன். வியூவர்ஸோட குவஸ்டினாக இருக்கட்டும், அதுக்கு வந்து வெனிலாவோட பதிலாக இருக்கட்டும், அவங்க ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை வந்து நம்ம உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறோம். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் கண்டினியூஸாக வந்து பாருங்கள். உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க. வெனிலாவுக்கும் ஃபேன்ஸுக்கான இன்ட்ராக்ஷன் வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு நைட்டு கரெக்டாக வந்து 10 மணிக்கு வர வேண்டிய அவங்க ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வந்து லேட்டு. நான் செம தூக்கு கலக்கத்தில் இருக்கிற இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வந்து எனக்கு யாராவது வந்து வழி சொல்ல மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி தவிச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம வெனிலாவுக்கு யாரோ ஒரு புண்ணியவான், இந்த டயத்தில் நீங்கள் ஏன் உங்கள் ஃபேன்ஸோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் வந்து சொல்ல, இவன் ஏன் நம்ம வந்து கையில் ஆயுதமாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம வெனிலா வந்து ஆயுதத்தை வந்து எடுத்துட்டாங்க. என்னன்னாலும் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டோடனே ஃபேன்ஸ் சும்மா இருப்பாங்களா? கேள்வி கணைகளை வந்து என்னென்னா அன்பால் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அவங்க ரிப்ளை வந்து என்னென்னா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, இவங்க மூவியெல்லாம் இப்போ வந்து நிறையா கமிட் ஆகிருக்காங்க. அந்த மூவி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் ஒரு ஒன் ஆஃப் மூவி தான் பார்த்திங்கன்னா பேட் மேனஸ். ஸோ அது எப்போ வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டை வந்து ஒருத்தங்க கேட்கும்போது என்னென்னா, நெக்ஸ்ட் மந்த்து ஷியராக வந்து என்னென்னா சீக்கிரம் வந்து அந்த டேட்டை வந்து அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக ஒரு நண்பர் வந்து, நாளைக்கு என்ன மாதிரி பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ஒரு குழந்தை மாதிரி தூங்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அழகாக தூங்குற மாதிரி ஒரு ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தில்லோத்தமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாட்டெல்லாம் வந்து தெரிக்க விட்ட போது என்னென்னா, ஸோ திலோத்தமா மேலே இப்போ உங்களோட கிறிஸ்டலாம் அதிகமாயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு திலோத்தமாவோட ஃபோட்டோ வந்து என்னென்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்னொருத்தங்க, இது உண்மையிலேயே வந்து அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு இதுதான் என்னென்னா, ரீசெண்டாக அந்த தமிழ்நாடு பாய்ஸுக்கு வந்து என்னென்னா கிரஸ் யார் மேலே வந்துச்சுன்னா திலோத்தமா மேலே. ஏன் அப்படின்னா, அப்படியே வந்து போதை தரும் கண்களோட அப்படியே வந்து என்னென்னா ஒரு இன்னசென்ட்டான வெகுலித்தனமான ஒரு சிரிப்பு தான் வந்து அதுக்கெல்லாம் வந்து காரணம் அப்படின்னு சொன்னோடனே இவங்க வந்து பார்த்திங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு திலோத்தமாவோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வந்து ஒரு வீடியோவை வந்து ஷேர் பண்ணியிருந்துருக்காங்க. இன்னொரு நண்பரை பார்த்திங்க அப்படின்னா, எனக்கும் கொஞ்சம் திக்கான ஹேர் வந்து வர்றதுக்கான டிப்ஸை வந்து சொல்லுங்கன்னு சொல்லும்போது, ஹேருக்குன்னு சொல்லிட்டு நான் தனிப்பட்ட எந்த வித ஸ்பெஷலும் வந்து பண்ணுறது கிடையாது. மேபி வந்து இதுக்கு நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களோட ஜெனட்டிக்காக அந்த பரம்பரை வழியாக வந்து ஜீன் வேணால் வந்து காரணமாக இருக்கலாம் என்னோட திக்கான ஹேருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச பிளேஸாக இருக்கட்டும், கண்ட்ரி ஏதாவது வந்து சொல்லுங்கன்னு சொல்லும்போது, இவங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா, ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எஸ்பெஷலி இவங்க வந்து பெஸ்ட் பட்டிங் ஆஃப் யங் பேர் வாங்கியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா, உண்மையிலே அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தகுதியானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணோன்னே, இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவோட வந்து க்யூட்டாக இது வரைக்கும் வெளிவராத இந்த பிக்சரை வந்து நம்ம கூட வந்து ஷேர் பண்ணியிருந்துருக்காங்க. இருக்கிறதுலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, கையில் பலூனோட ரொம்பவே வந்து ஹாப்பியாக வானத்தில் வந்து பறக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு, நான் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்னென்னா ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்ப எப்போ வந்து மைசூருக்கு வந்து வருவீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹோப்ஃபுல்லி வந்து சீக்கிரம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இனியோட மார்னிங் வந்து கண்டிப்பாக வெனிலாவோட சூப்பராக வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு.